ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு பிளஸ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த கார்ட்டூன் அனிமேஷன் எல்லோரும் பிடிக்கும், நிறைய பார்ப்பாங்க. சின்ன மாதிரி சின்ன சின்ன அனிமேஷன்ஸ், சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் அதை எப்படி நம்ம க்ரியேட் ஆகணும்னு இந்த வீடியோவில் பார்க்கணும். வெறும் ஒரே ஒரு ஆப் வச்சு தான், கைன் மாஸ்டர். கொஞ்சம் யுஆர்சியில் போய் கொஞ்சம் க்ரோம் பண்ணி ப்ரௌசர் சரியாக டவுன்லோட், வெறும் ஒரே ஒரு பேஜ் மட்டும் டவுன்லோட் ஆக்கிட்டு மீதியெல்லாம் நம்ம கீபேடே செஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வெளில என்ன பிடிச்சி போனால் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்துருக்கேன். வச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இந்த யாருக்கு எந்த வீடியோ எடுத்தால் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் அடிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் உங்களை கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் கொடுங்க, ரேஷியோ கேட்கும். லெஸ் நைன் ரேஷியோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்கள், ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் கொடுத்தீங்க, வேறு என்ன பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர்னால் நம்மளுக்கு எழுதுறதுக்கு வேறு நம்ம எல்லாம் கீபேடில் எல்லாம் சேர்க்க நம்ம ஈஸியாக இருக்கும். அடுத்த லேயர் ப்ரெஸ் பண்ணி மீடியா போயிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்து இதுக்கு போயிருங்க. இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இது வரைக்கும் இருங்க. இது வரைக்கும் நம்ம இங்கே கீழே வரைக்கும் இருக்கணும். எப்படி இருக்கான் இதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போங்க. எண்டிங் வரைக்கும், எண்டிங் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டுக்கு வாங்க, டிக் கொடுத்துருங்க. லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்படியே எடுத்து கீழே ரோட் மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரோடு வந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இதே ஃபுல் வரைக்கும் எடுத்து கொண்டு போயிடுங்க. இது உங்களுக்கு நடு நடு அந்த ரோட்டில் இருக்க லைன்ஸ் மாதிரி தேவைன்னா நீங்கள் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு பார்த்து சின்ன சின்ன நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நடு நடுல வச்சு அதை ஃபுல் கொண்டு போயிடும். எனக்கு இது மாதிரி அடுத்தவங்க லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இமோஜி, எல்லோரும் ஃபோனில் கண்டிப்பாக இமோஜி இருக்கும். இமோஜி என்ன எனக்கு எல்லாம் கர்சரை இப்படி மேலே போகணும், இமோஜி வரும். இமோஜிக்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு இங்கே வெஜிடபிள்ஸ் பற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சொன்னது. நான் இப்போ இந்த கார் எடுக்கிறேன், கார் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடுறேன். ஓகே கொடுத்த பிறகு இப்படி கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த நீங்கள் வச்சுட மாதிரி இப்படி வச்சா மாதிரி. அடுத்து நம்ம இப்படி பேர்படி பார்க்கமோ அங்கே இருக்க மாதிரி இருக்குல்ல, அதே இப்போ என்னது என்ன தெரியுமா, நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம இந்த கார் எடுத்தோம்டா கிட்ட இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீ ஐக்கான் இருக்குது, லெஃப்ட் சைடு டெலிட் கிட்ட மேலே கீ ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதை இங்கே கொண்டு வந்துட்டு இதை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி நான் இதை முடிகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிடுங்க. இப்போ டிக் கொடுத்துருங்க, ஒருக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். சாரி மிஸ், நம்ம ஃபஸ்ட் அங்கேயே போயிட்டோம். கிளியர் போயிட்டு டெக்ஸ்ட் போயிட்டு கீப்பரில் போய் உங்களுக்கு தேவையான மாதிரி இன்னும் இப்படியே வைக்கலாம். நீங்கள் சிறக்கு நேச்சு ஓகே கொடுத்தாச்சு. அப்படியே சூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிடணும். அப்படியே சூஸ் ஆக்கிடணும். இங்கே வந்தாச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த சைடு நீங்கள் ஃபஸ்ட்டு வைங்க. அடுத்து இந்த ஆரோ எடுத்து நான் இங்கே கொண்டு போயிருங்க. இது ஃபஸ்ட்லேருந்தே வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கொண்டு வந்துடுங்க. தேவையான அனிமல்ஸ் வரைக்கும் எடுத்துருங்க. கடைசிக்கு கொண்டு போயிட்டு இதை வந்து
இங்கே இருக்குல்ல இந்த கியரை கன்ட்ரஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இங்கே கொண்டு போய் வச்சுருங்க இந்த எண்டிங்கில். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சார், அப்புறம் மூவார மாதிரி இருக்கும். இந்த கியர் ஐக்கான் இருக்கிறது அவ்வளோ பேருக்கு தெரியாது. இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு அவ்வளோ பேருக்கு தெரியாது. எனக்கும் கொஞ்சம் வீடியோ பார்த்துதான் இது புரியா வந்துடுச்சு. அது நான் செஞ்சு பார்த்தவனுக்கா இந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணலான்னு கேட்டணும். அடுத்து அது மாதிரி டெக்ஸ்ட்டு போயிட்டு இங்கே போயிட்டு தேவையானது நீங்கள் வைக்கலாம். பைக் வைக்கலாம். சேர்த்து கூட வைக்கலாம். நீங்கள் அந்த சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் தூரம் நீட்டி கொண்டு போங்க. அவள் பார்க்க ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இதை இப்படி பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கியாச்சு. இங்கே இதை எடுத்து ஃபஸ்ட் நம்ம வச்ச வண்டி எடுத்து இங்கே இப்படி வைக்கலாம். எங்கே வச்சாச்சு டிக் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அதை ப்ரெஸ் ஆக்கிக்கோங்க. இங்கே கண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த கடையை சீரில் வெஹிக்கிள் வந்து இந்த ரெண்டு லைங்க இன்னொருக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மியூசிக் வேணும்னா நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கொடுத்துக்கலாம். இந்த கார் ஃபஸ்ட்டு போகுது. அடுத்து இது பாருங்கள். இது நம்ம ஒரு வெஹிக்கிளை பின்னாடி போகிற மாதிரி இருக்குங்க. இது நல்ல ஒரு நல்லாதான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த வெஹிக்கிள் பேச்சு, அடுத்து இந்த வெஹிக்கிள் பேச்சு, அப்படி வெஹிக்கிள் வெளியாக போகும். நான் இங்கே கீழே ஒரு மியூசிக் கொடுக்குறேன். ஒரு மியூசிக் கொடுத்துக்கிறேன். டெல்ட் ஆகிறேன். இந்த ஃபஸ்ட்லேருந்து நம்ம கொடுத்துடலாம். அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம நடுவில் அந்த கர்சர் கொண்டு போனோம். அங்கேருந்து வந்துடும். இப்போ ஃபுல் பண்ணி வருங்க. இப்போ பாருங்க வேறு உங்களுக்கு மனுஷன் என்னது கொண்டு போகணும்னு நினச்சிங்கண்ணா. மனுஷனை பற்றி மனுஷன் மாதிரி நீங்கள் என்ன கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு எடுத்து போயிட்டு உங்களுக்கு இதில் உங்களுக்கு இது இஃப் நம்ம இந்த க்ரோமில் இல்லைனா இது க்ரோமாகவும் ஒன்று போகல. ஒரு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த க்ரோமில் எப்படி எடுத்து பார்க்கலாம். வாக்கிங் மேன் கிஃப்ட் இமேஜ் அந்த டவுன்லோட் ஆக்கணும். அந்த டவுன்லோட் ஆக்கி நீங்கள் போட்டோன்னா நல்லா இருக்கும். அப்படியே நடந்து வர்றது மாதிரி இருக்கும். நான் இங்கே இப்போ இதை வைக்கிறேன் பாருங்கள். இதே இவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ அது எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து மறுபடியும் அங்கே போயிருங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு அங்கே போயிருங்க. மறுபடியும் அந்த மனுஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு மனுஷன், அடுத்த மனுஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அதை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. இதை பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு வச்சுருங்க. இப்படி இங்கே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த அவனை முகம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கடைசியில் இங்கே வந்துடுங்க. இங்கே வந்தப்பறம் நம்ம அந்த அதை ப்ரெஸ் பண்ணி கியர் ஐக்கான் அங்கே போயிருங்க. அந்த கியர் ஐக்கான் போயிருங்க. அடுத்து அதை எடுத்து இங்கே மூவ் பண்ணி இப்படி போயிடும். இப்போ பாருங்க, இப்போ இருக்க பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இப்படியே போயிட்டே இருக்கும். இது அனிமேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இல்லை சைக்கிள் வச்சுட்டும்
வேறு யாருக்கிட்ட இமேஜ் இருந்ததுலாம் இல்லைனா நம்ம இப்போ நான் டவுன்லோட் ஆக்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், மீடியா போயிட்டு இங்கே டவுன்லோட்ஸுக்கு நான் போய்க்கிறேன். நான் எங்கிலேருந்து டவுன்லோட் ஆக்கினேன், டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு நான் இந்த கார் அங்கேருந்து டவுன்லோட் ஆக்கினேன். இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, இதை பார்க்கக்கு இப்படி இருக்கனால தான், இப்படி இருக்கனால தான் இதை நான் இங்கே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்மால் ஆக்கிக்கோங்க. அதை இங்கே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே த்ரீ டாட் பட்டன் இருக்குல்ல, சென்டர் பேக் கொடுத்துருங்க, சாரி சென்டர் ஃபார்வேர்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே இது இருக்குல்ல, இப்போ கரெக்டாக இருக்கு, இங்கே பாருங்க இப்போ, இப்போ அதுவும் இங்கே இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த எண்டுக்கு போயிட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு இங்கே போன மாதிரி நீங்கள் செய்யுங்க. அப்போ அது அங்கேருந்து மூவ் ஆகிப்போம். இப்போ பாருங்க, அது அங்கோட்டு போயிட்டு இருக்கு, இங்கோட்டு போயிட்டு இது நல்லா. வேறு இது உண்டு, வேறு ஷிப்ஸ் வச்சு நம்ம செய்யணும். அதுக்கு வாட்டர் வேணும், வாட்டர் நம்ம கார்ட்டூன் வாட்டர் லேண்டு அது மாதிரி வேணும். இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் லைக்கன் பிடிச்சி பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரேன். இதை எடுத்து எக்ஸ்பர்ட் ஆக்கிட்டு நீங்கள் என்ன டிக்டாக்லையா நெல்ல வேணால் சென்டாக்கிக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உள்ள பெல் லைக்கன் பிடிச்சி பண்ணுங்கள். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.